0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. சஞ்சு சாம்சனை பார்த்தா ஒரு குட்டி டோனியை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் சிலரைய சதற விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் 2014 டோனி செஞ்ச அதே சம்பவத்தை நேத்திய மேட்ச்ல சஞ்சு சாம்சனும் செஞ்சிருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்ண ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஸ்பீடு இன்னொரு பக்கம் ஸ்பின்னு அப்படின்னு போட்டு கேகேஆர் அடிக்க, யுவேந்திர சாஹல் மட்டும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஐபிஎல் தொடர்லேயே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர் அப்படின்ற பெருமையை சேர்க்க, கேகேஆர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 149 ரன்களை எடுத்தாங்க. அதனால 150 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்னு கிளம்புறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட, கேகேஆர் கேப்டன் நிதிஷ் ராணா நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல் ஓவரே பார்ட் டைம் ஸ்பின்னரான அவரே வந்து பவுலிங் போட, முதல் பால் 6, ரெண்டாவது பால் 6, மூணாவது பால் 4, நாலாவது பால் 4 அப்படின்னு முதல் ஓவரில் 26 ரன்கள் வர அங்கே அடிக்க ஆரம்பித்த யாசஸ்வி ஜெய்ஸ்வால் நிறுத்தவே இல்லை. 16 ஆண்டுகள் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்னு 13 பந்துகள்லேயே ஹாஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணி அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்த அவர் திடீர்னு பார்த்தா 94 ரன்கள் கிட்ட வந்துட்டாரு. ஸோ இப்போ செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஜெய்ஸ்வாலுக்கு தேவை வெறும் 3 ரன்கள் தான். ஆனால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதோ சஞ்சு சாம்சன். இப்போதான் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே எதிர்பார்ப்பு. காரணம் சஞ்சு சாம்சனும் 48 ரன்களோட களத்தில் இருக்காரு, 2 ரன் அடிச்சா ஹாஃப் செஞ்சுரி. இப்படிப்பட்ட சூழலில் தான் 13th ஓவரோட கடைசி பாலை போட வந்தார் சுயாஷ் சர்மா. உனக்கு ஹாஃப் செஞ்சுரியும் கிடையாது, ஜெய்ஸ்வாலுக்கு செஞ்சுரியும் கிடையாது அப்படின்னு பிளானிங்க போட்ட சுயாஷ் சர்மா டவுன் த லெக் சைடில் ஒய்டு போட ட்ரை பண்ணி ஒரு பாலை போட, தன்னோட ஹாஃப் செஞ்சுரியோட ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி தான் முக்கியம் அப்படின்னு நினச்ச சஞ்சு சாம்சன் கஷ்டப்பட்டு அந்த பாலை பிளாக் பண்ணி ஸ்ட்ரோக் வச்சிருவார். உடனே அதை பார்த்த சுயாஷ் சர்மா சஞ்சு சாம்சனை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்க, அடுத்த பாலை ஸ்ட்ரைக்கில் வர ஜெய்ஸ்வால் சிக்ஸ் அடித்து செஞ்சுரி ரீச் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நமக்கு மேட்ச் ஜெயிக்கிறதாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி அடித்து 98 ரன்களோட களத்தில் நின்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மேட்சை முடிச்சு கொடுப்பாரு. இந்த இடத்துல தான் சஞ்சு சாம்சன் ஒரு குட்டி டோனியாவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் அவரை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. காரணம் 2014 T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ், முதல்ல பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர்களில் 172 ரன்கள் அடிக்க 173 அடிச்சா வெற்றி அப்படின்னு விளையாண்ட இந்தியா. அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் விராட் கோலி. 43 பந்துகளில் 68 ரன்கள் அடித்து அவர் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க ஸ்ட்ரைக்கு வந்த டோனி, வெற்றிக்கு வெறும் 1 ரன் மட்டும்தான் தேவை அப்படின்றப்ப இந்த மேட்சை நீ தான் விராட் அடித்து ஜெயிச்சு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக்கு வச்சு விராட் கோலிக்கு அந்த வின்னிங் ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பை கொடுப்பார். அதே மாதிரி இப்போ கேப்டன் சஞ்சு சாம்சனும் தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஜெய்ஸ்வாலுக்கு தன்னுடைய செஞ்சுரியையும் வின்னிங் ரன்ஸையும் அடிக்கிற வாய்ப்பு கொடுத்திருக்க சம்பவம் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. 0% கேன்சலேஷன் ஃபார் ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே புக்கிங்ஸ். உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை.